உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜயின் ரசிகர்கள் அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பிகில் படத்தின் வெறித்தனம் பாடல் தான். இந்த பாடலை பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் பிகில் படம் இந்த வருட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. வழக்கம் போல சரவதி கொண்டாட்டத்திற்கு குறைவிருக்காது, படத்திலிருந்து அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. தளபதி ரசிகர்களும் இதனை இந்திய அளவில் ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் இரண்டு கதாபாத்திரத்தில் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. பஸ்லம் போஸ்டர் ரசிகர்களை மிகவும் கவர்ந்திருந்தது. ஒரு கதாபாத்திரத்தில் வயதான தாதாவாகவும் இன்னொரு விஜய் கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளராகவும் நடிச்சிருந்தாரு. அவருடன் அணியில் பல பெண்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடி நடிகர் யோகி பாபு, நடிகர் கதிர் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. தற்போது இந்த படத்தில் நடித்துள்ள நடிகர் கதிர் தன்னுடைய படக்காட்சிகளை முடித்துக் கொடுத்து விட்டாராம். இவர் தீவிர தளபதி விஜயின் ரசிகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பரியேறும் பெருமாள் படத்தில் இவரின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டிருந்தது. தளபதி விஜயும் இவரின் நடிப்பை பாராட்டியிருந்தார். பிகில் படப்பிடிப்பு இறுதிக்கட்ட பணிகளில் வேகமாக நடைபெற்றிருக்கு. கதிரும் தனது காட்சிகளை முடிச்சிருக்காராம். இது குறித்து அவர், நான் பேச நினைப்பதை இந்த புகைப்படம் பேசும். பிகில் படத்தின் ஷூட்டிங்கை முடித்து விட்டேன். உங்களுடைய கட்டி தழுவல் எனக்கு அளவில்லாத அன்பையும் உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சியையும் கொடுத்தது விஜய் அண்ணா. நன்றி. அனைத்து சிறந்த தருணங்களுக்காகவும் உங்களை அதிகம் விரும்புகிறேன். இயக்குனர் அட்லிக்கும் நன்றி என கூறியிருக்காரு. படப்பிடிப்பு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு. இதனைத் தொடர்ந்து படக்குழு முழுமையாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. இதனால் அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளிவர காத்துட்டு இருக்கு. அடுத்ததாக தளபதி விஜய் முதல் முறையாக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடிய பாடலை வெளியிட இருக்காங்களாம். இந்த பாடல் ஆகஸ்ட் 10 வெளியாகும் என ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே சிங்கப்பேண்டை பாடல் ரஹ்மானின் குரலில் அவர்கள் அனைவரையும் மெய்சில் இருக்க வச்சிருந்தது. இதனைத் தொடர்ந்து தளபதி விஜய் பாடிய பாடல் கண்டிப்பாக எல்லோரும் கொண்டாட வைக்கும் என படக்குழு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கான அறிவிப்பை படக்குழு கூடிய விரைவில் வெளியிட இருக்காங்களாம். ஏற்கனவே ஒரு பாடல் லீக் ஆனதால் படக்குழு கோபமாக இருக்காங்க. இந்த முறை மிகவும் கவனமாக அடுத்த பாடலை வெளியிட தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பாடல் படத்தின் ஓபனிங் பாடலாக இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடலில் தளபதி விஜய் உடன் சூப்பர் சிங்கர் பூவையரும் பாடியிருக்காரு. வெறித்தனம் பாடலில் எந்த விஜய் இடம்பெறுவார் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெளியான சிங்கப்பெண்ணை பாடலில் பெண்கள் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் கெட்டப்பில் இருக்கும் விஜயின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது. இதனால் வெறித்தனம் தாதா கேட்டப்பில் இருக்கும் விஜய்க்கான பாடலாக இருக்கும் என கூறிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணை பாடல் பல சாதனைகளை இணையத்துல படைச்சிருக்கு. அதிக லைக்ஸ்களை குறைந்த நேரத்தில் பெற்ற பாடலாக இருந்துச்சு. இதனால் வெறித்தனம் பாடல் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என ரசிகர்கள் திட்டமிட்டிருக்காங்க. இந்த பாடல் ஒரே நாளில் 1 மில்லியன் லைக்ஸ்களை பெற வேண்டும் என கூறிட்டு இருக்காங்க.